நேயர்களே, கோவை பச்சிராஜா ஸ்டுடியோ நிறுவனர் திரு ஸ்ரீ ராமுலு நாயுடு அவர்களின் மகன் ஸ்ரீஹரி அவர்கள் கோவையில டாக்டரா பணிபுரிகிறாரு. அவர் நம்ம டிஎம்எஸ் ஐயா அவர்களை வாழ்த்துறத பாப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் எல்லாரும். பச்சிராஜா ஸ்டுடியோஸ் தான் இந்த உலகம் எல்லாம் தெரியும். அந்த காலத்துல வந்து எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர் அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுத்தது உங்க ஸ்தாபனம் தான். அவர் டைரக்ட் பண்ணி இந்த மலைக்கள்ளன்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுலயே நான் பாடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதுலயும் உங்க அப்பா என்று கேள்விப்பட்டேன். உங்க பேர் இந்த படித்த ஸ்ரீஹரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த உலகமே நடந்து கொண்டிருக்கிற ஹரியினுடைய ஒரு அதிகாரத்துல தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நாமத்தை நீங்க கொண்டவராயிருக்கீங்க. அவரை பார்த்த உடனே உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு ஐயா. அவர் தோற்றம் அதே மாதிரி தான். அவரை பார்த்தாலே ஒரு ராஜ பார்வை இருக்கும். ஒரு அதிகாரத்தோடு நல்ல முறையோடு பேசுவார். அதில் நியாயம் இருக்கும். அவர் எடிட் பண்ணும் போதெல்லாம் நான் பக்கத்தில் இருந்திருக்கேன். அவரோட பேசிக்கிட்டே இருந்திருக்கேன். எனக்கு என்ன சம்பளம் கொடுக்குங்கிறதெல்லாம் அவர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ரொம்ப நியாயமாக இருந்தது அவர் பேசிய பேச்சுக்கள்லாம். இன்றைக்கு அவர் பசுமையாக, எனக்கு ஒரு மூத்த பையன் இறந்த போது 15 வயசுல அவன் சேர்த்து போயிட்டான். அப்போ மயானத்துக்கு வந்து பார்த்தார் ஐயா. என் பிள்ளை வந்தப்பா ஒரு நல்ல பையனை நீ இழந்துட்டியப்பா, எப்படிப்பா நீ தாங்க போற அப்படின்ட்டுலாம் கேட்டார். அப்படி ஒரு நல்ல கருணை உள்ளமாக இருந்தார். உங்க பாட்டுனா அந்த அலங்கல் உச்சஸ்தாயி தொண்டை பேசுதுன்னு சொல்லுவாங்க. மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அப்புறம் நீங்க வந்து முருகனை பத்தி பாடும்போது சாட்சாத் முருகனே பிரதட்சிணமாயி நீங்க எதிரில் உட்கார்ந்து பாடுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குருவித்து குருவர என ஓதும் முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கத்தமரரும் அடிப்பே முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்துவரும் முப்பத்து முவர்க்கத்தமரரும் அடிப்பே கணை சுடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணை சுடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே. கேக்குறவங்களுக்கு அந்த முருகர் கோயில்ல இருக்கிற மாதிரியே எண்ணம் தோன்றுது. நான் டாக்டர் மியூசிக் உடம்புக்கு பல வியாதிகளுக்கு அது எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுது. மியூசிக்கை பற்றி இப்போ ரொம்பவுமே அதை பற்றி ஆராய்ச்சிகள் நடந்து செஞ்சிருக்கு. 1944 யுனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகன் அமெரிக்கால மியூசிக் தெரப்பி கிராஜுவேஷன் கோர்ஸ்னு வச்சிருந்தாங்க. ஸோ அப்பவே அந்த அவேர்னஸ் இருக்கு. இப்போ ஈவன் சர்ஜன் கூட ஆப்ரேஷன் பண்ணும்போது ஆப்ரேஷன் தியேட்டர்ல சாஃப்ட் மியூசிக் போயிட்டு இருக்கும். இங்கிலாந்துல இருக்கும்போது ஆபரேஷன் தியேட்டர்ல அவங்க மியூசிக் வந்து சாஃப்டா மூவிட்டு இருக்கும். சோ தட் சர்ஜன் ஆபரேஷன் பண்ணது டென்ஷன் இல்லாம இருக்குது. என்னோட ஆபீஸ்ல கன்சல்டிங் ரூம்ல என்னோடதுதான் மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக். எல்லாரும் வந்து பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் எங்களுக்கு தெரியறதே இல்லை அந்த ஒரு இது. பட் எல்லாம் கிளாசிக்கல் மியூசிக். ஆனந்த பைரவி மனசாந்தி கொடுக்குது. அப்ப மோகனா வந்து மென்டல் டிப்ரெஷனுக்கு. ஆமா, அந்த மாதிரி ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு வியாதிகளுக்கு ஹெல்ப் பண்ணுது. நிழல் போலும் குழலாட தளிர்மேனி எழுந்தாட அழகே உன் பின்னால் அன்னம் வரும் அன்னம் வரும் நான்
நான் பாடும் பாடல்கள் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். மனசுதானே எல்லாமே காரணம். அப்புறம் மியூசிஷியன்ஸுக்கு இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட் மச் மோர் மற்றவங்கள விட அவங்க வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் ஜாஸ்தி. அது டெம்பர் லோபுன்னு இருக்கு, ஃப்ரான்டல் பராய்டல் டெம்பரல் ஆக்ஸிபிட்டல் இருக்கு. இந்த டெம்பர் லோபு சரியா இருந்தா தான் அந்த மியூசிக்கோட இது அப்ரிஷியேட் பண்ண முடியும். அண்ட் நீங்க கூட பார்த்துருப்பீங்க, மியூசிக் பிளே பண்ணா மாடு நல்ல பால் கறக்குது. ஆமா, செடி வளர்றதுக்கு மியூசிக் உங்களுக்கு வந்து முருகரோட இது பரிபூர்ணமா இருக்கு. ரொம்ப பெருமை. உங்க பாண்டை கேட்டாவே முருகனையே தரிசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. உங்க அப்பாவே பேசுற மாதிரி ஃபீல் பண்றேன் நான் இப்போ. அதே மாதிரி எங்க அப்பா ஆமா உழைப்பில் தான் உயர்ந்தார். கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஸ்டுடியோல எப்படி கட்டுப்பாடு இருந்தது. உங்க வாயால சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சரி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்க வீட்டிலேயே வந்து உங்களை வைத்துக் கொண்டு என்னுடைய தொடருக்கு ஒரு பெருமை சேர்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுத்ததற்கு அந்த இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்.